இந்த குப்பை படியமைப்பு கோட்பாடுல நம்ம ஆறாவதாக பார்க்க போகின்ற கோட்பாடு ரிஃபபிஷ் ஆர் ரிப்பேர், அதாவது மறுபுதுப்பித்தல் ஆர் பழுது பார்த்தல். ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா, இந்த விழாக்கள், பண்டிகைகள் இது போன்ற சமயங்களில் நம்ம வீட்டில் இருக்க பழைய பொருட்கள், இந்த மர சாமான்கள் இதையெல்லாம் வந்து எடுத்து துடைத்து, பெயிண்ட் அடிக்கணும்னா பெயிண்ட் அடித்து, வார்னிஷ் அடித்து அதை புதியதாக மாற்றி திரும்பவும் வந்து உபயோகிப்பார்கள். அதே போன்று பழுதடைந்த பொருட்களை வந்து பழுது பார்ப்பதற்காக ஆட்கள் வந்து கிராமத்தை வந்து வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோ சுற்றி வருவார்கள். அவர்களிடையே அந்த பழுதடைந்த பொருட்களை கொடுத்து அதை வந்து பழுது பார்க்க செய்வார்கள். இதே போன்று பொருட்களோட அந்த ஆயுட்காலத்தை வந்து நீடிப்பதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ அதை வழிமுறைகளை கண்டுபிடித்து அதை வந்து பின்பற்றினார்கள். அதனால் வந்து ஒரு பொருள் வந்து ஒரு 10-15 வருடங்களுக்கு வந்து நம்ம உபயோகிக்கக்கூடிய அளவு இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த டிஸ்போசபிள் கல்ச்சர், அதாவது குப்பையில் தூக்கி எறியப்படும் கலாச்சாரம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம மாறிட்டோம். பொருட்கள் வந்து பழசாகிட்டு போயிட்டாலோ, அவரெல்லாம் வந்து ஒரு சின்ன பழுது ஏற்பட்டாலோ அதை வந்து நம்ம தூக்கி குப்பையில் போட்டு விடுகின்றோம். உதாரணத்துக்கு, கடந்த சில வருடங்களாகவே இந்த இ வேஸ்ட், அதாவது மின்னணு சாதனங்கள் வந்து குப்பை குவியலுக்கு அனுப்பப்படுகிறன்ற அந்த விஷயம் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதனால் நம்மளோட சுற்றுச்சூழல் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகின்ற விஷயம் வந்து இந்த டிஸ்போசபிள் கலாச்சாரத்துக்கு நம்ம மாறினது தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ தனி மனிதனாக வந்து நீங்களும் நிறைய விஷயம் செய்யலாம். இப்போ நீங்கள் நிறைய இந்த வலைதளங்களில், அப்புறம் யூடியூப் சேனல்லாம் போனீங்கன்னா இந்த பொருட்களை வந்து புதுப்பிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய காணொலிகள், நிறைய விளக்கங்கள் வந்து கொடுக்கப்படுகின்றது. அதை பார்த்து நாம் வந்து பொருட்களை வந்து கண்டிப்பாக பழுது பார்க்கலாம், இல்லைனா புதுப்பிக்கலாம். அதே போன்று இந்த செகண்ட் ஹேண்ட் பொருட்களை, அதாவது ஏற்கனவே உபயோகப்படுத்தி தூக்கி எறியப்படுகின்ற பொருட்கள், ஸோ அந்த மாதிரி பொருட்களையும் வந்து நாம் வந்து வாங்கி உபயோகப்படுத்தலாம். அது வந்து தவறில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பழுது பார்த்தலன்ற ஒரு கலாச்சாரம் வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து அழிஞ்சிட்டு வருது. அதை மாற்றுவதற்கான முயற்சியில் நிறைய தொண்டு நிறுவனங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு, உலகம் முழுவதும் ரிப்பேர் கேஃபேஸ் என்ற குழுக்கள் வந்து பல நகரங்களில் நிறுவப்பட்டு வருகிறது. அவர்களோட நோக்கம் என்னவென்றால், பழுது பார்ப்பதில் யார் வந்து வல்லுநர்களாக இருக்கிறார்களோ அவர்களையும், பழுது பார்க்கப்பட வேண்டிய பொருட்கள் இருக்கிற மக்களையும் வந்து ஒரு இடத்தில் ஒன்றிணைந்து மாதத்தில் ஒரு நாளோ இல்லை வாரத்தில் ஒரு நாளோ அந்த பொருட்களை பழுது பார்த்து அதை வந்து மறு உபயோகம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள். ஸோ இது போன்ற குழுக்கள் வந்து சென்னையிலும் வரணும். சென்னையில் ஒரு சில இடங்களில் மட்டும் இல்லாமல் இது பல இடங்களில் அதை நிறுவி அது ஒரு பெரிய கலாச்சார மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் கண்டிப்பாக வந்து குப்பை உருவாகுது இன்னும் தடுக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகின்ற கோட்பாடு ரீபர்பஸ் ஆர் அப்சைக்கிள், அதாவது பிற பயன்பாடு. பொதுவாகவே மக்கள் ஒரு பொருளை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்துகிறார்கள் என்றால் அதை வந்து பயன்படுத்திவிட்டு குப்பை என தூக்கி எறிந்து விடுகிறார்கள். பட் அதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அது வேறு ஏதாவது பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து நிறைய பேருக்கு வந்து வருவதே இல்லை. உதாரணத்துக்கு, நம்ம தண்ணீர் அருந்துவதற்காக வாங்குகின்ற பெட் பாட்டில், அதை வந்து ஒரு முறை பயன்படுத்தி விட்டு அந்த குப்பையை நினைத்து அதை தூக்கி போட்டு விடுகின்றோம். ஆனால் அதற்கு வேறு ஏதாவது பயன்பாடு இருக்கின்றதா என்பதை வந்து மக்கள் சிந்திப்பதே இல்லை. நீங்கள் வலைதளங்களில் இதை பற்றி தேடினால் உங்களுக்கு இந்த பெட் பாட்டிலை வந்து எப்படி வேறு பயன்பாட்டிற்கு வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்ற நிறைய காணொலிகள் இருக்குது, நிறைய செயல்முறைகள் இருக்குது. அதை பார்த்து நம்ம வந்து கண்டிப்பாக அதை செய்யலாம். அதே போன்று இப்போ நிறைய இடத்துல நம்ம வந்து இந்த பேனர்ஸை பார்க்க முடியுது. அந்த பேனர்கள் கொஞ்ச நாளைக்கு அது வைக்கப்பட்டு அது குப்பை குவியல் தான் போகுது. ஸோ அந்த மாதிரி பேனர்கள் வந்து இப்போ வந்து நிறைய கூரைகளாக உபயோகப்படுத்தப்படுகின்றது. சில தொண்டு நிறுவனங்கள் இந்த பேனர்ஸை வாங்கி அதை வந்து இந்த பைகளாகவும் பணம் வைக்கும் பர்சுகளாகவும் மாற்றுகிறார்கள். ஸோ இது போன்ற பொருட்களை நம்ம வந்து பிற பயன்பாடு இருக்குதா என்பதை நாம் சிந்தித்தால் குப்பை உருவாக்கத்தை கண்டிப்பாக இன்னும் வந்து குறைக்கலாம். எட்டாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற கோட்பாடு ரீசைக்கிள் ஆர் மறுசுழற்சி. மக்களிடையே வந்து இந்த குப்பை மேலாண்மை பற்றி கேட்டீங்கனாவே அவங்க பெரும்பாலான சொல்கிற பதில் வந்து மறுசுழற்சி தான் அதற்கான தீர்வு. அப்படி இருக்கும்போது இந்த மறுசுழற்சிக்கு ஏன் வந்து எட்டாவது இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லார் மனதிலும் எழலாம். அதற்கு காரணம் என்னென்னா, இப்போ இதுவரைக்கும் உபயோகப்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து திரும்ப மறுசுழற்சி செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வெறும் 9% குப்பை மட்டும்தான் வந்து நமக்கு மறுசுழற்சி மூலியமாக பிற பயன்பாட்டிற்கு சென்றிருக்கிறது. அதே போன்று நீங்கள் மறுசுழற்சி செய்கிறீங்கன்னா அந்த பொருட்களை குப்பை உருவாகின்ற இடத்திலிருந்து அதை வந்து நம்ம தொழிற்சாலை கொண்டு போகணும். அந்த தொழிற்சாலையிலே அதை வந்து மறுசுழற்சி செய்வதற்கு நிறைய உபகரணங்கள் தேவைப்படுகிறது. ஸோ இதில் எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து இப்போ வண்டி இயந்திரங்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றது. ஸோ இதெல்லாமே வந்து சுற்றுச்சூழலை வந்து பாதிக்கின்ற ஒரு விஷயங்கள். அதே போன்று இப்போது செய்யப்படுகின்ற இந்த மறுசுழற்சி வந்து அது மறுசுழற்சின்னு சொல்ல முடியாது, அதை வந்து கீழ் சுழற்சி ஆர் டவுன் சைக்கிளிங் தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஒரு பொருளை மறுசுழற்சி செய்யும் போது அதோட தன்மை குவாலிட்டி வந்து குறையுது. ஸோ நாம் வந்து ஒரு பொருளை வந்து 7 8 முறை தான் வந்து மறுசுழற்சி செய்ய முடியும். அதற்கப்புறம் வந்து அதை குப்பை குவியலுக்கு தான் அனுப்பணும்.
ஸோ இந்த மறுசுழற்சி தான் வந்து குப்பை மேலாண்மைக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. நம்மளோட சிந்தனை வந்து கண்டிப்பாக தவறு. இந்த மறுசுழற்சியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத இன்னொரு காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகின்ற கோட்பாடு ரிக்கவரி, அதாவது மீட்டெழல் ஆர் மறுபடி பெறுதல். நம்ம அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்துகின்ற சில பொருட்களை வந்து நம்ம மறுபயன்பாடு செய்ய முடியாது, மறுசுழற்சியும் செய்ய முடியாது, அதை வந்து உரமாகவும் மாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம உபயோகமாக மாற்றுவதற்கான ஒரு கோட்பாடு வந்து இந்த மீட்டெழல். இந்த மீட்டல் வந்து பொதுவாக ஒரு மூன்று தொழில்நுட்பங்களை சார்ந்துதான் இருக்கிறது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா எரியூட்டுதல், அதாவது நம்மளோட குப்பையெல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து அது அப்படியே வந்து இயந்திரங்கள் மூலமாக எரிக்கப்படுகின்றது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா வேஸ்ட் டு எனர்ஜி டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எரியூட்டுதல் மாதிரி தான், ஆனால் வந்து எரியூட்டும் போது உருவாகின்ற வெப்ப ஆற்றலை வந்து மின்சார ஆற்றலாக எலக்ட்ரிசிட்டியாக மாற்றி அதை வந்து உபயோகப்படுத்துவார்கள். மூன்றாவது தொழில்நுட்பம் வந்து பைராலிசிஸ், இதில் வந்து இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து எண்ணெயாக மாற்றப்படுகின்றது. இந்த மூன்று தொழில்நுட்பங்களிலும் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை உபயோகப்படுத்தும் போது சில நச்சு வாயுக்கள் வந்து உருவாகுது. அந்த நச்சு வாயுக்கள் வந்து நம்மளோட காற்றை வந்து மாசுபடுத்துகின்றது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மக்களால் வைக்கப்படுகின்றது. அதனால் தான் இது வந்து பெரும்பாலான இடங்களில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. கடைசியாக நாம் பார்க்க போகின்ற கோட்பாடு ரிஜெக்ட் ஆர் நிராகரித்தல். நான் ஏற்கனவே சொன்னது போல வெறும் 5% குப்பை தான் இந்த மாதிரி நிராகரித்து குப்பை குவியலுக்கு அனுப்ப வேண்டும். மீதி வந்து 95% குப்பைக்கு வந்து ஒரு பயன் இருக்கிறது. ஆனால் நிலைமை வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்கிறது. அதாவது மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80-95% குப்பையை வந்து குப்பை குவியல் தான் அனுப்புகிறாங்க. ஸோ இது வந்து மாறணும். நான் மேலே சொன்னது போல மீதி இருக்கிற 9 கோட்பாடுகளை பயன்படுத்தி நாம் இந்த குப்பை உருவாக்கத்தை தடுக்க வேண்டும். இதை செய்தாலே குப்பை என்றது ஒரு விஷயம் வந்து நமக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்காது. எப்பவுமே இந்த மாற்றம் என்றது ஒரு கடினமான விஷயமாக இருக்கத்தான் செய்யும். ஸோ இந்த மாற்றத்தை கண்டு நம் அஞ்சாமல் சிறு சிறு முயற்சிகளை நம் வந்து நம் அன்றாட வாழ்க்கையில் மேற்கொண்டால் கண்டிப்பாக வந்து இந்த குப்பை மேலாண்மையை சிறப்பாக செய்ய முடியும். உங்கள் நேரத்துக்கு மீண்டும் நன்றி. குப்பை பழகு.